Hi friends, I am Bino. 12th mark chapter 6 la example 6.42 paakalam. Question la enna kuduthirukanga na a variable plane moves in such a way that the sum of the reciprocal of its intercepts on the coordinate axis is a constant. Show that the plane passing through a vandu enna na fixed point appdin solirukanga. So enna na ipo inga kuduthirukiradhu vandu enna solirukranga na ஒரு இன்டர்செப்ட் நம்மளுக்கு கோஆர்டினேட் இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லும்போதே நம்மளுக்கு என்ன தெரியும்னா எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ப்ளஸ் இசட் பை சி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஒரு பாசிங் த்ரூ ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் வழியாக தான் இது வந்து என்னாகும் அப்படின்னா ஒரு பாஸ் ஆகும். அது எப்படி இருக்கும்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் வந்து இன்டர்செப்ட் கோஆர்டினேட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால 6.42 ரொம்ப சிம்பிள். இன்டர்செப்ட் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு என்ன தெரியும்னா எக்ஸ் பை ஏ ஒய் பை பி இசட் பை சி இஸ் ஈக்குவல் டு 1. இதில் இன்டர்செப்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா பிளெயினில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்செப்ட் சொல்லுவோம் இல்லையா அது வந்து என்னென்னா ஏபிசி. கோஆர்டினேட் ஆக்சிஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட். அப்போ ஆக்சஸ் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட். குவஷனில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ரெசிப்ரோக்கல் அதாவது சம் ஆஃப் தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் இன்டர்செப்ட். அப்போ சம் ஆஃப் தி ரெசிப்ரோக்கல்னால் 1/b 1/c ரெசிப்ரோக்கல் சம் ஆஃப் இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் டு சம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா. ஓகேவா, இதான் அவங்க கொடுத்துருந்தது. இப்போ என்ன பண்ணிக்கலாம், கே இந்த சைட் கொண்டு வந்துடுவோம். கே இந்த சைட் கொண்டு வந்துட்டேன்னா என்ன இருக்கும், 1/k (a) ப்ளஸ் 1/b (1/k) 1/c (1/k) இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நம்மளுக்கு வந்து நார்மலாக எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ப்ளஸ் இசட் பை சி இஸ் ஈக்குவல் டு 1 தெரியும். அப்போ இந்த 1/k (1/k) 1/k அப்படிங்கிறது பாயிண்ட்னால் எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஒரு பாயிண்ட் அப்படின்னு தெரியும். அப்போ 1/k (1/k) 1/k) அப்படிங்கிறது பாயிண்ட். ஓகேவா, ஸோ அப்போது நம்மளுக்கு நார்மலாக எப்படி இருக்கணும்னா எக்ஸ் பை ஏ ஒய் பை பி இசட் பை சி இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் நம்மளுக்கு பிளெயினோட ஈக்குவேஷன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த பிளெயின் பாசிங் த்ரூ தி ஃபிக்ஸட் பாயிண்ட். பாசிங் த்ரூ தி ஃபிக்ஸட் பாயிண்ட், எந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் வழியாக வந்து பாஸ் ஆகுதான், பாசஸ் த்ரூ த ஃபிக்ஸட் பாயிண்ட். ஃபிக்ஸட்னா எக்ஸு ஒய் இசட்டுக்கான வேல்யூ. எக்ஸுக்கு வந்து என்ன இருக்குது 1/k, ஒய்க்கு என்ன இருக்குது 1/k, இசட்டுக்கு என்ன இருக்குது 1/k. அப்போ 1/k (1/k) 1/k) இந்த பாயிண்ட் வழியாக என்ன ஆகுதுன்னா பாஸ் ஆகுது. ஸோ இதான் நம்மளுக்கு க்வெஸ்சனில் ப்ரூஃப் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ இவ்வளவு தான், ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சிடுச்சு அப்படின்னாலே சம் ஓவர். ஓகே, ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.